சரி இந்த பால் குடி. சரி வாங்க, கேமல் மில்க் வேணும்னா அப்ப ஷாப்பிங் போலாம், கிளம்புங்க. பசங்களோட விருப்பத்துக்கு இணங்க ஷாப்பிங் கிளம்பியாச்சு. கேமல் மில்க் வாங்க வந்த இடத்துல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக சாலட் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து இந்த பாக்ஸில் வச்சு நம்ம அங்கே எடை போடுறவங்க கிட்ட கொடுத்தோம்னா வெயிட் போட்டு அதுக்கு உண்டான ப்ரைஸ் ஒன் பீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு வழியா பால் செக்ஷன் எங்க இருக்குன்றத தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பால் செக்ஷன்ல கேமல் மில்க் எங்க இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி நீ அந்த ஒட்டக பாலை குடிக்கணுமாடா? ஒட்டக பாலை டீ போடுறா, ஒட்டக பாலை டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? துபாயில போற ஒட்டக பால் எல்லாம் டீ போடுறான்னு சொல்லிருக்கேன்டா. அதையும் தேடி கண்டுபிடிச்சிட்டான் என் பையன். கேமல் மில்க் இது 1.5 லிட்டர் பாட்டில், அப்புறம் 1 லிட்டர் பாட்டிலையும் எடுத்துட்டு வந்துட்டான். 1.5 லிட்டர் பாட்டில் வந்து 9 கிராம்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 198 ரூபீஸ் வருது. 1 லிட்டர் பாட்டில் வந்து 18 கிராம்ஸ் ஆகுது, அது நம்ம ஊர் காசுக்கு 396 ரூபாய் வருது 1 லிட்டர் பால். இந்த கிரீன் கலர் பாட்டில் வந்து லெபான்னா என்னடான்னு கேட்டா, லெபான்னா அரபிக்ல தயிரா. அது மட்டும் இல்ல, கேமல் மில்க்ல நிறைய பிளேவர்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து சாக்லேட் பிளேவர். இது இது கேமல் ஸ்ட்ராபெரி பிளேவர் மில்க். ஒட்டகப்பால்ல டேட்ஸ் பிளேவர், தயிர், மோர், ஸ்ட்ராபெரி பிளேவர் இதெல்லாம் வச்சிருக்காங்க. போதும் மூடிடு. அடுப்பு பத்து போடுமா.
பசங்க நல்லா லைக் பண்ணி கேமல் மில்க்கை ஒரு 10 செகண்ட்லேயே குடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நல்லா பால் நல்லா க்ரீமியாக இருக்குது, அதே சமயம் லைட்டாக நீச்ச ஸ்மெல் வருது. குடிக்கும் போது இந்த கவல் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீச்ச ஸ்மெல் வருது. மற்றபடி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பாலை விட கேமல் மில்க் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பை பை.